வெல்கம் டு ஹாரா டைலாஸ் லாக்டவுன் டைலரிங் கிளாஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பகுதியில் இருக்கோம். என்னம்மா லாஸ்ட்டாக நம்ம வந்து மாஸ்க் ஸ்டிச் பண்ணோம், அதுக்கப்புறம் எத்தனை மாஸ்க் ஸ்டிச் பண்ணீங்க நீங்கள்? 10 மாஸ்க் ஸ்டிச் பண்ணோம். மாஸ்க் தைக்கிறதுக்கு இப்போ ஈஸியாக இருக்கா? ஆ, ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து எங்கேயாவது வெளியே கடைக்கு போனேன்னா, ஏதாவது சாப்பிட்ணும்னு நினச்சேன்னா, நான் வந்து மாஸ்க் இங்கேருந்து இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு குடிக்கும்போது அதுக்குள்ளே ஏதாவது டெஸ்ட் பட்டுருமோன்னு பயமாக இருக்கு. அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ ஏதாவது கூல்ட்ரிங்க் குடிக்கணும்னா, ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது? மாஸ்க் கழட்டி கழட்டி மாற்றுறது சிரமமாக இருக்கு. மாற்ற முடியல. அந்த நேரத்தில் ஏதாவது டெஸ்ட் பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஓ, இது யோசிக்கக்கூடிய விஷயம்தான். என்ன பண்ணலாம்? ஓகே, சென்ட்ரல் ஒரு ஜிப் வச்சிருவோமா? மாஸ்க்ல ஜிப் வைக்க முடியுமா? ஆமா, நம்ம வந்து சுடிதாருக்கு ஃபேண்ட்டுக்குலாம் எப்படி ஜிப் வைக்கிறோம் அது மாதிரி. இது மாஸ்க். மாஸ்க் எப்படி இருந்தாலும் சென்டர்ல ஒரு ஜாயிண்ட் ஒன்று வருது இல்லையா, அந்த ஜாயிண்ட்ல ஜிப் வச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மாஸ்க் கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கூட நிறைய இடத்துல பாத்திருக்கேன், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பேசணும் கொள்ளணும் இல்லை ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னும் பொழுது ஃபுல்லாக அப்படி கழுத்து கீழே வரைக்கும் இறக்கி விட்டுறாங்க. அதாவது அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுது, அது திருப்பி போடுறதுக்கும் மறந்துட்டு அப்படியே போகிறாங்க. அதை விட நம்ம மாஸ்க்கில் ஒரு சின்ன ஜிப்பு மாதிரி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறதாக இருந்தாலும் ஈஸியாக பேசலாம் மா எடுத்துட்டு. அப்போ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா இன்னைக்கு? ஆ, எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, முதல்ல பேட்டர்னை போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பேட்டர்ன் போடுறதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்கொயராக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஸ்கொயர்க்கோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளம் 14 சென்டிமீட்டர், கரெக்டாக 14. அதே மாதிரி பிரெத்தும் 14 வைக்கணும். இப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டுடுவோம். பேட்டர்ன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பேட்டர்னை துணியில் வைக்கும்பொழுது ஒரு இடத்துல ஃபோல்டிங் வைக்கணும் கிளாத்தில். அது எந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து துணியில் ஃபோல்டிங் இருக்கிற இடம். அதனால இது ஃபோல்டிங் போட்டுடுறேன். ஏன்னா நம்ம மாற்றி வச்சிடக்கூடாது இல்லையா, அதனால ஃபோல்டிங் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோல்டிங்க்கு ஆப்போசிட்டில் 7 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். 7 சென்டிமீட்டர் படியில் 5 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணிடலாம். 7 இந்த 5 ஒன்னா ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டாப்ல 3.5, இதோட பாயிண்ட் 3.5 வச்சுட்டு இதை இதோட ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு ஃபோல்டிங் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டிங் பக்கம் மேலிருந்து 3, கீழேருந்து 4. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்டை இதோடு ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து இதோடு ஜாயின் பண்ணணும். இப்போ நான் திரும்பவும் அளவு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அகலமும் நீளமும் 14 சென்டிமீட்டர், ஓகேங்களா? 14 சென்டிமீட்டர் அகலமும் நீளமும் ஈவனாக இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டிங் போட்டிருக்கோங்க இல்லையா, அந்த ஃபோல்டிங்க்கு ஆப்போசிட்டில் இந்த அளவு, அதாவது இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அளவு வந்து 7 சென்டிமீட்டர், ஓகேவா? அதே மாதிரி கீழே இந்த அளவு வந்து 5 சென்டிமீட்டர், மேலே இங்கே இருக்க அளவு வந்து 3.5. ஃபோல்டிங் பக்கம் வருது பார்த்தீங்களா, இது வந்து 3 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட் எல்லாம் இப்படி வளர்ந்துக்கலாம். என்னடா எல்லாமே ஷார்ப்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ கர்வ் வரையணும். கர்வ் வரையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிளேட்டை பார்த்து இந்த பிளேட்டோட இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக இந்த கர்வுக்கு கிட்ட இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக தெரியுதா? தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு கர்வ் வந்துருச்சா, வெளியே போகாமல் கரெக்டாக வந்துருச்சா பாயிண்ட்டு? அதே மாதிரி இங்க இந்த பாயிண்டும் இந்த பாயிண்ட்டும் சேருது இல்லையா, இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்னா சேர்த்துருவோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு கர்வ் எப்படி வந்துருக்கு, கரெக்டாக வந்துருக்கா? இது வந்து கோட்டுக்கு வெளிப்பக்கமா எம்போஸ்டா வருது இல்லையா கர்வ், இந்த இது மட்டும் உள்ள போடணும்.
மேல இருக்கு பாத்தீங்களா இத மட்டும் உள்ள கொஞ்சம் வளைச்சு மாதிரி எடுக்கணும் அப்பதான் வந்து இது எதுக்கு தெரியுங்களா எப்பவுமே இந்த இடம் வளைவா வரது வந்து மூக்கு கிட்ட வந்து அந்த மாஸ்க் வந்து நமக்கு நிக்கும் அப்பதான் இல்லனா ஏதோ மாஸ்க் வந்து வெளிய வந்துடும் இப்போ இந்த இடத்து வந்து ஓகேவா இப்போ இத நம்ம கட் பண்ணிடலாமா உங்களுக்கு இந்த வளைவு வரல சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ இந்த தட்டு வச்சு பண்றதனால உங்களுக்கு வளைவு கொஞ்சம் ஈஸியா வரும் ஓகேவா ஓ மாஸ்க் வந்து பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்போ இதுக்கு எடுக்கிற cloth வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த cloth எடுக்கறேன் இது எப்படி pattern வந்து நம்ம விக்கிறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா cloth double folding ஆ போட்டுருக்கேன் பாருங்க double folding போட்டுருக்கேன் இந்த folding பகுதி வந்து இப்படி இருக்கும் கரெக்ட்டா வெச்சிட்டு இப்போ mark பண்ணிடலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா விட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ஓகேவா இப்ப கட் பண்ணி எடுத்துடலாமா ரெண்டு பீஸும் கட் பண்ணிட்டோம் இந்த பக்கம் மட்டும் ஃபோல்டிங்கா இருக்கு ஓகேங்களா இதுக்கு ஜிப் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டஸி ஜிப் வாங்கிக்கோங்க ஓகேங்களா சுடிதார் ஜிப்லாம் சின்ன ஜிப் ஃபேண்டஸி ஜிப் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் நமக்கு வந்து பைப்பிங் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து ரோப் மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஓகேங்களா ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம தைக்க போறலாமா முதல்ல ஜிப்ல என்ன பண்றீங்கன்னா இந்த ரன்னர் ஆரம்பிக்கிற இடம் எல்லாம் இந்த இடம் இருக்குங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங் ஃபுல்லா இப்படி சேத்த மாதிரி ஏன்னா ரெண்டு சைடு நம்ம தைக்கும் பொழுது அப் அண்ட் டவுன் வர கூடாது அதனால இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த மார்க் பண்ண பகுதியில் இது பாருங்க இது ரைட் ஹேண்ட் சைடு இது ராங் சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இது பாருங்க இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு நம்ம இந்த ஃபோல்டிங்காக இருக்குல்ல இந்த கிளாத்து இதை இப்படி திருப்பி இப்படி ஆப்போசிட்டில் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கணும் ரெண்டு கிளாத்துக்கு நடுவில் அந்த ஜிப்பு தனியாக வர மாதிரி வச்சுட்டு பாருங்க நடுவில் ஜிப் வரணும் ரெண்டு பக்கம் இந்த கிளாத் இப்படி வர மாதிரி வச்சுட்டு கால் அளவு இப்போ இதை தைக்க போகிறோம் இங்க வந்து இதுல முடியும் தச்சிடலாமா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஜிப் இப்படி வளைச்சு தைக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றது கஷ்டமாக இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு பீஸ் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் நீங்க கூட அட்டாச் பண்ணலாம் என்ன ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா இல்ல இல்ல ஈஸியா தான் இருக்கு ஓகே அப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க நெக்ஸ்ட் சைடு நீங்க வைக்கிறீங்களா ஓகே இது வளைச்சு தான் இப்படி வைக்கணும் இப்போ இந்த கார்னர் வரைக்கும் இந்த துணியோட கார்னர் வருது இல்லையா இது வரைக்கும் இப்படி வளைச்சு இப்போ பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மேல இருக்க இந்த பீஸ் இப்படி வச்சுட்டு இப்போ தையல் போட போறோம் ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ இதை இப்படி உள்ள இருந்து இப்படி வெளியே எடுத்துட்டோம் இப்போ இந்த ஃபினிஷிங் பக்கம் இப்படி வந்துருச்சா பாருங்க இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஒரு மேல் தையல் போட்டணும் ஓகேவா இது ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா இன்னொரு பீஸையும் இந்த சைடு வச்சு நம்ம தச்சு இதே மாதிரி திருப்பி எடுத்துக்க போகிறோம் ஓகேவா அதை நீங்கள் தான் செய்யப்படுங்க செய்யுங்க ரெண்டு பக்கமும் தச்சு மேல் தையல் போட்டாச்சு இது மாஸ்க் மாதிரி தெரியுதா உங்களுக்கு இல்லை இல்லைல்ல இப்போ நான் காட்டட்டுமா இப்போ இந்த ஜிப்பை நான் போடுறேன் பாருங்க
இப்ப எப்படி தெரியுது மாஸ்க் ஷேப் தெரியுதா ஷேப் வந்துருச்சா அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஓரம் இருக்கு இல்லையா இந்த ஓரத்தை இப்படி கட் பண்ணிட்டு மெஷின்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுடலாம் சரியா ஏனா அப்பதான் நம்ம ஜிப் இது பண்ணும்போது கூட கழலாது ஓகேவா ஓகே போட்டாச்சு நம்ம இத ஸ்டிட்ச் பண்ணிட்டே கட் பண்ணிந்திருக்கலாம்னா சரி நான் சொல்லணும்ல இப்போ அதனால சரியா ஒரு பக்கம் ஜிப் போட்டதனால ஈஸியா அந்த இடத்து நம்ம தச்சிட்டோம் இந்த சைடு என்ன பண்ணனும்னா கொஞ்சம் இப்படி ரிலீஸ் பண்ணிடுங்க ரிலீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்களா ஜிப் இத அப்படியே கட் பண்ணிடுங்க இப்போ இத ஜாயின் பண்ண வேண்டாம் நம்ம பைப்பிங் பீஸ் வெப்போம் தெரியுங்களா அப்ப ஜாயின் பண்ணிக்கலாம் பைப்பிங் காக நம்ம கட் பண்ணோம் பாத்தீங்களா இப்போ நம்ம ஜிப் போட்டா வெளிய வந்துரும் ஆமா இப்போ இழுக்க கூடாது இப்படி சரியா இப்போ இப்படி வெச்சிருக்கங்க இப்போ என்ன பண்ணப் போறேன்னா இந்த பைப்பிங் லெந்த் அப்படினு பாத்தீங்கன்னா நான் இப்போல வந்து 50 சென்டிமீட்டர் நீளம் 3.5 சென்டிமீட்டர் அகலத்துக்கு ரெண்டு பீஸ் எடுத்துர்க்கேன் இப்போ இத என்ன பண்ணனும்னா இது சென்டர் இல்லையா சென்டர் இது பாதியா மடிச்சு இப்போ சென்டர் ஆக்கிக்கோங்க ஆக்கிட்டு நம்ம பைப்பிங் எப்படி ஃப்ரண்ட் வச்சு பேக்ல திருப்புமா பேக் வச்சு ஃப்ரண்ட்ல திருப்புமா ஞாபகம் இருக்கா பாக்கறீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பேக் திருப்புவோம் ஓகே ஆனா இதுக்கு வந்து பேக்ல இருந்து ஃப்ரண்ட் திருப்பணும் ஏனா கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட் பைப்பிங் ஓகேவா எப்படினா இப்ப பாருங்க இந்த சென்டர் நான் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா இந்த சென்டர் மார்க் பண்ண எடுத்தாண்ட இது வந்து ஃப்ரண்டா பேக்கா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ஓகே இப்போ வந்து பேக்ல வச்சிருக்கேன் அதாவது கிராஸ் பீஸ் வந்து பேக்ல வச்சிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கிங் பக்கம் இப்படி வச்சுட்டு இது முதல்ல ஒரு தையல் போட்டுடணும் ஓகேவா போட்டதுக்கு அப்புறமா இந்த பீஸ் இருக்கு இல்லையா இன்னொரு ஜிப் பீஸ் இருக்கு இல்லையா அதை இப்படி ஒட்டை இப்படி வச்சுட்டு இது இப்படி இந்த சைஸ்ல இந்த இது வச்சு இந்த சைடுல வந்து தையல் போட்டுடணும் போட்டுடலாமா இப்போதான் கரெக்டா இங்க வந்ததுக்கு அப்புறமா ஊசிய உள்ள நிறுத்திடுங்க நிறுத்திட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா ஜிப்போட இந்த முனை அதை வந்து கரெக்டா இந்த ஓரத்துல வைக்கணும் அப் அண்ட் டவுன் இல்லாம இப்படி ஓரத்துல இப்படி வச்சுட்டு நாம இப்போ ஸ்டிட்ச் பண்ணும்போது ஜிப்பும் சேம் தான ஸ்டிட்ச் ஆயிடும் ஆமா அப்படி தான் ஆகணும் ஓகேவா இப்போ இது போட்டாச்சா இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இத நாம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் பாத்தீங்களா இப்போ இங்க இருந்தே தைக்க ஆரம்பிச்சிடணும் இத நல்லா அப்படியே கீறி விட்டுருங்க கீறி விட்டுட்டு இதையும் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிட்டு இன்னொரு மடிப்பு இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரியா நாடா மாதிரியே இருக்கு நாடா மாதிரி தான் இல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இன்னைக்கு லாஸ்டா ஓகேவா இப்போ நாடா மாதிரி வச்சுட்டு இந்த ஓரம் இப்படி தையல் போட்டுட்டே வரணும் இப்போ நாடால தானே தையல் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நாடா இங்கியோடு உங்களுக்கு முடியுது இல்லையா இப்போ பாருங்க இது பைப்பிங் வந்து இப்படி மடிச்சிருங்க நாடா மாதிரி ஈஸியா கிராஸ் பீஸ்ன்றதுனால தான் நம்மளால மடிக்க முடியுது ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் மடிக்க முடியாது இதுவும் ஒரு வகையான பைப்பிங் தான் சரியா போய் இந்த அளவு திரும்பவும் ஆனா நான் இதுக்கு புது பேர் வைக்கிறேன் நாடா பைப்பிங் நாடா பைப்பிங் ஓகே இந்த அளவு வந்து ஃப்ரண்ட்ல நம்ம திருப்பி இப்படி பைப்பிங் வைக்கிறதுனால உங்களுக்கு தவறே வராது அதாவது பிசுறு இப்போ பைப்பிங் வைக்கும்போது ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து அந்த மேல் அது மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வரும் ஓகேவா பிசுறெல்லாம் நம்ம உள்ள தள்ளிட்டு தான் பைப்பிங் ஆமா ஓகேவா இப்போ இதே மாதிரி இந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வச்சிடலாம் ஓகேவா ஓகே எப்படி இருக்கு இந்த ஃபினிஷிங் பார்க்க சூப்பரா இருக்கு ஏற்கனவே வச்ச பைப்பிங் விட இது ரொம்ப சூப்பரா இருக்கா ஈஸியாவும் இருக்கு பாக்குறதுக்கு சூப்பராவும் இருக்கு இப்போ இதே மாதிரி இந்த சென்டரை மார்க் பண்ணிட்டு இன்னொரு பீஸ் எடுத்தோம் இல்லையா இதோட சென்டரை மார்க் பண்ணிட்டு இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா பின் பக்கம் இப்படி வச்சுட்டு முதல்ல தையல் போட்டுடலாம் இங்க இருந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க தைக்கும் போது ஒரு சிலருக்கு கிளியரா தெரியாது இல்லையா அதனால இப்போ இங்க இருந்து இப்படி தையல் போட்டுட்டு இதுல எப்படி நம்ம பைப்பிங் வச்சோம் கீழ எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி மேலேயே நம்ம வச்சிட போறோம் ஓகேவா இப்ப தச்சிட்டோமா தச்சதுக்கு அப்புறமா இந்த ஓரம் இருக்கு பாத்தீங்க இதுல இருந்து ஒரு 3 இன்ச் ஓகேவா 3 இன்ச் அளவுக்கு வச்சு இதை கட் பண்ணிடணும் இதே மாதிரி எல்லா பீஸையும் ஒரே ஈக்குவலா இப்படி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அளவே எடுத்து வந்திருக்கலாம் இது மாதிரி கிராஸ் கொஸ்டின் தான் கேப்பீங்க எல்லா கஷ்டம் ஃபர்ஸ்ட் இது மாதிரி எடுத்தீங்கன்னா சப்போஸ் துணி கொஞ்சம் ஷிங்க் ஆகிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா கட் பண்ணிருந்தா என்ன பண்ணுவீங்க அதனாலதான் கொஞ்சம் மினிமம் பின்னிமா நீங்க சென்டர் வைக்காம கொஞ்சம் கிராஸ் வச்சு தச்சிருந்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க
அதனால தான் ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இதுல ஒரு எலாஸ்டிக் வைக்க போறோம் எலாஸ்டிக் எங்க இருக்கு நாடாதானே நாடாதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எட்டல அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்ல ஃபுல்லா நாடா வச்சா உங்களுக்கு இதுவாயிடுது அப்படினு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ இது எப்படினா ஒரு 2.5 இன்ச் அளவு வந்து இந்த மாதிரி நாடா சி சாரி எலாஸ்டிக் எலாஸ்டிக் ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க இது என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நாடா தச்சோம் இல்லையா இப்ப பாருங்க இந்த நாடாக்குள்ள ஒரு ஹோல் இருக்கும் ஏன்னா நம்ம மடிச்சு தானே தச்சோம் மடிச்சு தான் தச்சோம் அதனால இத பாருங்க முதல்ல இந்த ஹோல் குள்ள ஏன் கண்ணுக்கு வேணா நம்ம சேஃப்டி பின் வச்சு உள்ள போறோம் ஆஹாஹா இது கொஞ்சம் தான் டிப் பண்ண போறோம் ஓகேவா இப்படி பண்ணிட்டு இப்ப மெஷின்ல இப்படி ஒரு தையல் போட்டுடுவோம் தையல் போட்டுட்டு ஆமா அதுக்கு அப்புறம் இந்த நாடா இருக்கு இல்லையா இந்த நாடாக்குள்ள இந்த லைட் அப்படி ஓபன் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு இது பண்ணிட்டோம்னா இப்போ வந்து டச் இப்போ இது ஒன்னு டச் காட்ட பாருங்க ஆனா நமக்கு வெளிய தெரியிறது நாடா ஒரு 1.5 இன்ச் வெளிய தெரிஞ்சா போதும் 1/2 இன்ச் 1/2 இன்ச் உள்ள போயிடணும் இப்படி வந்து இந்த அளவு தெரிஞ்சா போதும் இப்போ அப்படியே நான் தையல் போட்டுறேன் நாடாவும் இருக்கு எலாஸ்டிக்கும் இருக்கு ஆமா நாடாவும் எலாஸ்டிக் ஓகேவா இந்த மாதிரி ரஃப் அடிக்கிற மாதிரி தச்சிரணும் ஓகே இதையும் இதோட சேர்த்துடலாமா இப்ப வேற நாடா மட்டும் வேணும்னா அது அப்படியே சேர்த்து வச்சு ஸ்டிட்ச் பண்ணிடணுமா எதுக்கு நாடா வேணும்னா இப்ப இந்த எலாஸ்டிக் வைக்க வேணா வெறும் நாடா வேணும்னா நாடா வேணும்னா இன்னும் ஒரு இப்ப வந்து 3 இன்சஸ் விட்டோம் இல்லையா அது அப்படியே ஒரு 4 இன்சஸ் ஆ வச்சு அப்படியே இது பண்ணிக்கலாம் ஓகேவா இப்ப இதையும் சேர்த்து தச்சிரோமா தச்சிரலாம் கரண்ட் வந்துருச்சு இப்போ வந்து உங்களுக்கு இழுத்து மாட்டும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதே மாதிரி அந்த பக்கம் தச்சிடலாம் இப்போ நம்ம ஃபுல்லா மாஸ்க் ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இப்போ இதை ஓபன் பண்ணுங்க இந்த கேப் எவ்வளவு தூரம் வருது இன்னும் கொஞ்சம் மேலே ஓபன் பண்ணலாம் ஜிப் மேலே இருக்கு இன்னும் ஒரு 1 இன்ச் கிட்ட இருக்கு ஓகே இப்போ பாருங்க இன்னும் ஃப்ரீயா இருக்கா இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம இதுக்கு முன்ன தச்ச மாஸ்க்கை விட இந்த மாஸ்க் கொஞ்சம் பெருசு இல்லையா நல்ல முகம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் காற்று போகும் இல்லையா காற்றும் போகுது இப்போ இந்த உங்களுக்கு வந்து ஜிப் இழுத்து மாட்டிருக்கோம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக வியூவர்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ